ஒயிட் டெம்பிள் காலையில் நம்ம பார்த்த லொக்கேஷன் சன்ரைஸ் லெஃப்டில் இருக்குது. இப்போது வந்து ரோ டெசர்ட் பார்க் போயிட்டோம். அங்கேருந்து இப்போது எங்கே போகிறோம்? துர்ஜிக்கு ஜல்ரா பாவடி. துர்ஜிக்கே ஜல்ரா பாவடி. இது வந்து ஒரு ஸ்டெப் டெம்பிள், இன்னொரு ஸ்டெப் லேக்கு. அங்கே போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து 50 ரூபாய் கேட்டாங்க. எங்கன்னா அந்த டெசர்ட் பார்க் சொன்னா ஜோ ஜாதா டெசர்ட் பார்க், அங்கேருந்து துர்ஜிக்கே ஜல்ரா பாவடி அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு 50 ரூபாய் கேட்டாங்க ஆட்டோவில். இந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ 100 ரூபீஸ் இதுக்கு 100 ரூபீஸு. அங்கேருந்து நாங்கள் அந்த ப்ளூ சிட்டிலேருந்து இந்த பார்க்குக்கு வரதுக்கு 50 ரூபா கேட்டாங்க. இது வந்து 100 ரூபீஸு. ஸோ இங்கேருந்து ஃபுல் சிட்டி அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கு. நைட்டெல்லாம் இல்லை, ட்ராவல் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு வந்த பஸ்ஸு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் உள்ள ஃபுல்லாக பண்ணி காத்து மார்னிங் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோட்டோ வருதுங்க 4 கிலோமீட்டரு. அப்புறம் தான் ஆச்சு, நாங்கள் வந்து ஓலாவில் புக் பண்ணேன். ஸோ இப்போது வந்து 2.5 கிலோமீட்டர் தான். ஆனால் லோக்கல் ஆளுங்க போகிறனால வந்து அங்கே ஓலாவில் ஆட்டோவும் இல்லை. ஸோ இது வந்து 100 ரூபா ஆச்சு. இருந்தது சைஸ்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை, பெருசாக இருக்குது. ராஜஸ்தான் மோக்லி, ராஜஸ்தான் மோக்லி. அவங்க ஊரில் நம்ம ஊரில் கடலை தான் தருவோம். எனக்கு வரல. ஸோ என்னன்னா ஸ்டெப் லேக்கு, இது வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் ராஜஸ்தான்ல ஸ்டெப் லேக்ஸ். ஸோ இப்போ ஏதோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிணாடின்ட்டு இருக்காங்க. ஓகே, இல்லை தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் தான். குளிக்க விட மாட்டாங்கன்னு நினச்சேன், செக்யூரிட்டி யாருமே இல்லை. ஸோ அப்படியே போய் டைவ் அடிச்சிட்டேன் நான். வந்தால் கன்ஃபார்மாக அதில் குளிக்கலாம், ஸ்விம்மிங் தெரிஞ்சால். இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 மேலே இருக்குது. பட் இன்னும் தண்ணி கம்மியாக இருந்தால் இன்னும் ஸ்டெப்ஸ் கீழே போயிட்டே தான் இருந்தோமா.